Dear students, anavarakkum vanakkam vandanam namaskaram. Inniki lesson 8 5 nu potrukku 5 illada lesson 8 lesson 8 irukku parungale and the lesson 8 la environmental issues sutru choodal prachanaigal adula 5 madippen vina vidagalai patti paarkalam endru irukkom oru 4-5 question irukku nanna gavanichukko idu public examination ku romba romba mukkiyam. Question number 1 கால நிலையினை நிர்வகிப்பதில் காடுகள் எவ்வாறு உதவுகின்றன. காலநிலை நிர்ணயிப்பதுனா நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலநிலை எப்படி இருக்கணும் அது சரியா இருக்கிறதுக்கு காடுகள் எவ்வாறு துணை செய்கின்றன அதை பற்றி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1 மழை பொழிவை காடுகள் அதிகரிக்க செய்கின்றன. எங்கெல்லாம் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கோ காடு நிறைய இருக்கோ அங்கெல்லாம் மழை சூப்பரா பெய்யும்னு உனக்கு தெரியும். மழை பொழிவினை அதிகரிக்க செய்யும். ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையினை ஒரே சீராக வைத்திருக்க உதவும். அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடும் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது ஆக்சிஜனும் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. எ ப்ராப்பர் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்டு. அந்த பேலன்ஸ் சமநிலை சீராக இருப்பதற்கு உதவும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன். பயிர்களுக்கு தேவையான காலநிலையை அளிக்கிறது. பயிர்கள் வளரணும் அப்படின்னா ஒரு பருவம் நம்ம காரில் ஒன்று பயிர் பண்ணுவோம் சம்பாவில் ஒன்று பயிர் பண்ணுவோம் அப்புறம் உளுந்து போடுவோம் எள்ளு போடுவோம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலநிலை இருக்க வேண்டும். அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வளிமண்டல வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை பராமரிக்கிறது. வளிமண்டல வெப்பநிலை அப்படிங்கிறது உனக்கு இட் ஷுட் பி மெயின்டைன்ட் அரவுண்ட் 45 டிகிரி செல்சியஸ். ரொம்ப ஜாஸ்தியான அதுக்கு மேலெலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தாவரத்தினால இருக்க முடியாது. தாவரங்கள் மிகச் சிறப்பாக வளர்வதற்கு உகந்த வெப்பநிலை உனக்கு தெரியும் 26 ± 2 டிகிரி செல்சியஸ். நம்பூரை பொறுத்த வரையும் இட் கோஸ் அப் டு 45 டிகிரி செல்சியஸ். அந்த அதை நல்லா இருக்கிறதுக்கு வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவும். ஈரப்பதத்தை அட்மாஸ்பியர் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும் அதற்கு உதவும். ஓசோன் அடுக்கின் அடர்வு அதிகரிக்க உதவுகிறது. ஓசோனை பற்றி போன கிளாஸ்லேயே சொன்னேன். ஓசோனோட பனி உனக்கு தெரியும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி அனுப்புதல் தான் அதனுடைய பனி. அதில் ஏதாவது துளை வந்துடுத்துன்னா நமக்கு தோல் புற்றுநோய்கள் வரும்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் வராமல் ஓசோன் லெவல் சீராக இருப்பதற்கு உதவுகிறது. இது க்வெஸ்சன் நம்பர் 1 தங்கும் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா பன்ம பாதுகாப்பில். பன்ம பாதுகாப்புனா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் உயிர் பன்மை பாதுகாப்பு என்று கூறுவார்கள். அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல கோவில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன. கோவில் காடுன்னா நம்ம ஊர்ல கோவில் இருக்கும் அந்த கோவிலை சுற்றி என்ன பண்ணியிருப்பா சில முக்கியமாக தாவரங்கள் இருக்கும் அந்த தாவரங்களை யாரும் தொடாமல் பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அங்கேருந்து வரக்கூடிய மலர்கள் பிற பொருட்களை சுவாமிக்கு மட்டும் பயன்படுத்திப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு கோயில் காடுகள்னு பேர். அது எவ்வாறு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் உயிர் பன்மை பாதுகாப்பிற்கு உதவுகிறது அதை பற்றி கேட்டிருக்காங்க. சமுதாய மக்களால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படும் மரங்களின் தொகுப்பு கோயில் காடுகள் என்று அழைக்கப்படும். சமுதாய மக்கள்னா அந்த கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய காடை ரொம்ப சூப்பராக பத்திரமா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதை தான் கோயில் காடு என்று கூறுவோம். மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. இப்போ மாரியம்மன் கோயில் போனோம்னா அங்கே வேப்ப மரம் வச்சுருப்பா. வாய்க்காலில் பிள்ளையார் இருக்கிற இடத்துல பார்த்தெல்லாம் அரச மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும். இப்போ நம்ம ஊர் திருவானைக்காவலில் போனேன்னு வச்சுக்கோங்களேன் திருவானைக்காவல்லாம் உங்களுக்கு நாவல் மரம் அது மாதிரி ஸ்தல வருஷம் அப்படி வச்சுருப்பாங்க. அது ஒன்று ஒன்றா இருக்கிறது ஸ்தல வருஷம். ஆனால் பெரிய காடு நந்தவன தோட்டம்னு வச்சுருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட தாவரங்கள்லாம் இருக்கும் மலர்கள் இருக்கும் அதை சுவாமிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 448 கோயில் காடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. நன்றாக கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன டாக்குமெண்டட். சித்தன்னவாசல் புத்துப்பட்டு தேவதானம் போன்ற 6 கோயில் காடுகளில் விரிவான ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கே என்ன தாவரம் இருக்குது அங்கே என்ன விலங்கு இருக்குது அந்த தாவரத்துக்கும் விலங்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது எவ்வளவு வகையான தாவரங்கள் அந்த பாதுகாக்கப்படுகின்றனலாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது முக்கியம் கோயில் காடுகள் அந்த ஏரியாவில் இருக்க ஆடு மாடுகளுக்கு தீவனத்தை தரும். நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஏதாவது மருந்து வேணும் அப்படின்னா மெடிசினல் பிளான்ஸ் மருத்துவ தாவரங்கள் இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா நீரை தரும் பாசனத்திற்காக. அந்த ஃபாரஸ்டில் கொஞ்சம் நீர் வந்ததுன்னா அந்த கோயில் காடுகளில் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்.
உயிர்ப்பன்ம பாதுகாப்பில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல கிராமப்புறங்களிலே உள்ள மிகப்பெரிய கோயில் காடுகள் தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாப்பதில் அழியாமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறந்துவிடாதே. இது க்வெஸ்சன் நம்பர் டூட தான் இல்லை, ரொம்ப ஈஸி, நம்மளால் எழுத முடியும். மூணாவது, பொதுவாக நான்கு பசுமை இல்ல வாயுக்களில் அதிகம் காணப்படுவது எது தாவரத்தின் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது? கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, புவி வெப்பமாதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்கள், பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லுவோம். அந்த நான்கு பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான்கு கார்பன் டை ஆக்சைடு வரும், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜனின் ஆக்சைடுகள் வரும், மீத்தேன் வரும், குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் வரும், அவ எல்லாருக்குமே பசுமை இல்ல வாயுக்கள்னு பேர். அந்த பசுமை இல்ல வாயுக்களில் அதிகம் காணப்படுவது எது அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது, அது எவ்வாறு நம்முடைய தாவரத்தின் வளர்ச்சியை பாதிக்கிறது அதை பத்தி பார்க்கிறோம். இப்போ பசுமை இல்ல வாயு சொன்னேன், இந்த கேசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்களை நாம் பசுமை இல்ல வாயுக்கள் என அழைக்கிறோம். யார் யார் கொடுத்துருக்கா பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு கிட்டத்தட்ட 60% இருப்பா, மீத்தேன் 20% இருப்பா, குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் 14% இருப்பா, பிற வாயுக்கள் மீத்தேன் மாதிரி இருக்கிறவா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டோம்னா அவங்கெல்லாம் 6% இருப்பா. இதில் ரொம்ப அதிகமாக காணப்படுவது எதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, கிட்டத்தட்ட 60% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதாவது குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாயுக்களில் அதிகமாக பர்சன்டேஜில் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் இந்த கேஸஸ்க்குள்ள டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகிறதுக்கு யார் ரொம்ப காரணம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோ. இது தாவரத்தின் வளர்ச்சியில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது? உணவு உற்பத்தியை குறைக்கும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ இருக்கு அட்மாஸ்பியர்லன்னா 360 parts per million இருக்கு. 500 parts per million தாண்டி எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஏன் உணவு உற்பத்தியை குறைத்துவிடும். பூக்கள் தோன்றும் காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒவ்வொரு குறிப்பிட்ட சீசன்ல ஒரு தாவரத்தில் மலர் வரும், அதை பாதிக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுதுன்னா தாவரங்களுக்கு அழிவினை ஏற்படுத்தும், தாவர சிற்றினங்களிலே திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும், இதனால் ஏராளமான பாதிப்புகள் நமக்கு வருவதற்கான சாத்திய கூறி இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, மீண்டும் காடுகள் உருவாக்குவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை, வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள் யாவை? அதாவது காடு அழிஞ்சு போயிடுத்து ஒரு இடத்துல, அந்த இடத்துல திருப்பி நம்ம காடை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காடை உருவாக்குவதால் என்னென்ன விளைவுகள் வரும்? வேளாண் காடுகள்னா வேளாண்மை சார்ந்த தாவரங்களை வளர்த்தல், அந்த காடுக்கு வேளாண் காடுன்னு பேர். அதனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் நன்மைகள் நமக்கு இருக்கின்றன அதை பத்தி பார்க்க போறோம். இப்ப நிறைய நிறைய காடு உருவாக்கினோம்னா என்ன அட்வான்டேஜ், ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரித்து காற்றின் தரமானது உயரும். ஏன்னா வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு தயாரித்து ஆக்சிஜனை வெளிவிடும், அப்போ ஆக்சிஜன் நிறைய ஆச்சுன்னா நமக்கு நல்லது. மழை பொழிவினை அதிகரிக்க செய்யும், மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ காடை உருவாக்கினா எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத ஞாபகம். மூணாவது, காடுகளின் பரப்பளவு அதிகரிக்கும், நிறையா காடு உருவாகினால் அதோட ஏரியா ரொம்ப நிறையா இருக்கும். மருத்துவ தாவரங்கள் அரிய வகை விலங்குகளை பாதுகாக்கும், மெடிசினல் பிளான்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன், வி ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் நேச்சுரோபதி, இயற்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த ஏராளமான தாவரங்கள் காணப்படுகின்றன, இந்த தாவரங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு இது உதவும். ரேர் அனிமல்ஸ், அரிதாக காணக்கூடிய விலங்குகள்லாம் இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும், அதையும் நம்மளால பாதுகாக்க முடியும். வெப்பநிலை உயர்வினை கட்டுப்படுத்தும், குளோபல் வார்மிங்னு சொன்னோம் பாருங்களேன், புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்துவதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஓசோன் அடர்த்தி அதிகரிக்க உதவும், மேல இருக்க O3 தெரியும், அதோட அளவை அதிகரிப்பதற்கு இது உதவும். அடுத்தது, வேளாண் காடுகளின் நன்மைகள்னு கேட்டிருக்கா. வேளாண் காடுகளின் நன்மைகள்னா வேளாண்மைக்கு உதவக்கூடிய, வேளாண்மை மாதிரியே விவசாயம் பண்ற மாதிரியே இந்த காட்டை நம்ம வளர்க்கறது. மண் மற்றும் நீரின் உவர்ப்பு தன்மையை குறைக்கிறது, மண் ஓர்ப்பா இருந்ததுன்னா நீர் ஓர்ப்பா இருந்தா அதை குறைப்பதற்கு உதவும். ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது, அது எல்லா காட்டோட முக்கியமான பணி. தண்ணீர் வீணாவதை தடுக்கிறது, செடி கொடி நிறையா வச்சோன்னா அது உறிஞ்சிக்கிற சமயத்தில் தண்ணி வேஸ்ட்டாக போகாது. வளிமண்டலத்தின் வெப்பநிலையையும் ஈரப்பதத்தினையும் பராமரிப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க விவசாய நிலத்தில் இது மாதிரி உருவாக்குறது.
காகிதம் தேன் விறகு மற்றும் மரக்கூடை நமக்கு தருகிறது. மரக்கூடையிலேருந்து காகிதம் தயார் பண்ணலாம், தேன் கிடைக்கும், விறகு கிடைக்கும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். பயிர்களுக்கு தேவையான காலநிலையினை தருகிறது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வேணும்னா அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை அளிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மறந்துவிடாதே. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா வேளாண் காடுகளின் நன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, நீர் பற்றாக்குறை. உனக்கே தெரியும் வாட்டர் ஸ்கேசிட்டி என்று கூறுவார்கள். அந்த நீர் பற்றாக்குறைக்கு நம்ம என்ன தீர்வு வச்சிருக்கோம், அதனால நமக்கு நல்லது என்னென்ன நன்மைகள் ஏற்படும். இப்போ நம்ம ட்ரிச்சியில் இருக்கிறவாளுக்கு அதை பற்றி தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு வாட்டர் அதிகமாக கிடைக்கிறது, நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் சில ஏரியாவில் நீர் இல்லாமல் கஷ்டப்படுவோம், அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. நீர் பற்றாக்குறை, மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக அதிக அளவு நிலத்தடி நீரானது பயன்படுத்தப்படுவதால் உறிஞ்சப்படுவதால் தண்ணீர் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதனையே நீர் பற்றாக்குறை என்று அழைப்பர். வாட்டர் ரொம்ப முக்கியம், வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்சியல். வள்ளுவ பெருந்தகை அன்னைக்கு சொல்றப்பயே நீரின்றி அமையா உலகு என்று கூறினார். அந்த நீர் ரொம்ப 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 முக்கியம். அது நிலத்தடி நீர் நம்ம போர் போட்டு நிறையா உறிஞ்சிடுறோம், அதனால கோடை காலத்துல தண்ணீர் கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறோம். அதுக்கு தான் நீர் பற்றாக்குறைன்னு பேர். அதுவும் நன்னீர் பற்றாக்குறை, ஒரு லெவலுக்கு மேல போட்டோம்னா நமக்கு உப்பு நீர் தான் கிடைக்கும். அப்ப அதிக அளவு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் தண்ணீர் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இந்த தட்டுப்பாட்டினைத்தான் நாம் நீர் பற்றாக்குறை என அழைக்கிறோம். அதுக்கு என்ன சார் பெஸ்ட் வே, மழை நீர் சேகரிப்பு என்பது மட்டும்தான் நீர் பற்றாக்குறைக்கான மிகச்சிறந்த தீர்வாகும். இப்ப மழை பெய்யறது, அந்த மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வைத்து மீண்டும் நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்துதல். அதை எங்க சேகரிக்கலாம், ஏரியில் சேகரிக்கலாம், குளத்தில் சேகரிக்கலாம், சிறு சிறு குட்டைகளில் சேகரிக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து ஒரு குழா மாதிரி போட்டு நம்ம வீட்டுக்கு பகுதியிலேயே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நீரினை சேமிக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்ப அந்த மழை நீரை வேஸ்ட் ஆக்காமல், அதாவது வீணாக்காமல் நாம் சேகரித்து வைத்தோம் என்றால் அதற்கு மழை நீர் சேகரிப்பு என்று பெயர். இந்த மழை நீர் சேகரிப்போட அட்வான்டேஜஸ் என்ன, நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கு உதவும். நீர் நிலத்திலேருந்து நம்ம நீர் எடுத்துட்டே இருக்கும், திருப்பி சேகரிக்கிறப்ப நிலத்தடி நீர் மட்டம் உயரும். தண்ணீர் வீணாவாது தடுக்கப்படும். மழை காலத்துல மழை தண்ணி எல்லாம் சாக்கடையோட அடிச்சுன்னு எங்கேயோ கடைசியில கடலுக்கு போயிடுறது, அது மாதிரி போகாமல் தண்ணீர் வீணாவதை நாம் தடுக்கலாம். அப்ப தண்ணீர் வீணாவது தடுக்கப்பட்டது என்றால் தண்ணீர் பற்றாக்குறையானது கோடை காலத்தில் ஏற்படாமல் நமக்கு இருக்கும். அப்ப தண்ணி நிறைய சேகரிக்கப்படுகின்ற சமயத்தில் வறட்சியானது நம்முடைய நிலப்பகுதிகளில் ஏற்படாது. தண்ணியை நம்ம நிறைய இடத்து நிலத்தடியின் உட்புறத்தை செலுத்துவதன் காரணமாக மண் மற்றும் நீரின் உவர்ப்பு தன்மை குறையும். சலைனிட்டி ஜாஸ்தி ஆயிடும், உப்புத்தன்மை ஜாஸ்தி ஆயிடும், கடின நீரா சில இடத்துல இருக்கும், அதெல்லாம் குறைப்பதற்கு மழை நீரானது, மழை நீர் சேகரிப்பானது உதவுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, ரொம்ப முக்கியம். புதிய காடுகள் தோற்றுவிப்பதில் தனியால் ஆய்வுகள் குறித்து எழுது. ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பெரிய தனி காட்டை உருவாக்கினார், ஜாதங் பொலாய் பயங் அப்படின்னு பேர். அவர் பேர் இந்த ஜாதவ் பொலாங் பொலாய் பயங் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதர், ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அந்த பகுதியில் வேஸ்டா இருந்த லேண்ட் எல்லாத்துலேயும் பயனில்லாத நிலத்திலே சிறிது சிறிதாக மரங்களை நட்டு ஒரு பெரிய காட்டினையே உருவாக்கி இருக்கிறார். அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்கிறது, புதிய காடுகள் தோற்றுவித்தலில் தனியால் ஆய்வுகள் குறித்து எழுது. தாவரங்கள் இல்லாத பகுதிகளில், தாவரமே இல்லாத நிலங்களில் தாவரங்களை நட்டு வளர்த்து காட்டினை உருவாக்கும் செயல்முறைக்கு புதிய காடு வளர்ப்பு என்று பெயர். தாவரமே இல்லாத ஒரு பகுதி, அது இல்லாத ஒரு நிலத்துல ஏகப்பட்ட தாவரத்தை நட்டு வச்சு புதுசா நம்ம காட்டை உருவாக்கினோம்னா அதுக்கு புதிய காடு வளர்ப்பு என்று பெயர். இதுக்காக தனி மனிதனாக ஒருவர் செய்திருக்கிறார், அந்த ஆய்வும் நம்ம புக்ல கொடுத்துருக்கோம். ஜாதவ் பொலாய் பயங் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மனிதர் தனியாகவே ஒரு காட்டினை உருவாக்கி உள்ளார். இவர் 1963 பிறந்தார். இவர் பிறந்த ஊர் என்னன்னா பிரம்மபுத்திரான்னு ஒரு ரிவர் உங்களுக்கு தெரியும், ஆறு, அந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மஜ்லி தீவு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியினை மிக பெரிய காடாக உருவாக்கி உள்ளார். இப்போ ஒரு இடத்துல நிறைய செடி வந்துடுத்துன்னா உனக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பறவைகள்
பூச்சிகள் வர ஆரம்பிக்கும், அப்புறம் பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வர ஆரம்பிக்கும், செடிகளை நிறையா சாப்பிட்றது மான்கள் வர ஆரம்பிக்கும், அப்புறம் தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடிய யானைகள் இருக்கும், அப்புறம் அதை சாப்பிடக்கூடிய விலங்குண்ணிகள் நிறையா வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பகுதியில் என்ன ஆயிடுச்சு, மான், பறவை, யானை, ஏகப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு புகழிடமாக அது விளங்குகிறது. 2013 இவருக்கு இந்தியாவின் முதல் வன மனிதன் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க, பேரை கொடுத்தாங்க. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வனத்தையே ஒரு மனிதன் உருவாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு பேர் கொடுத்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசானது பத்மஸ்ரீ அவார்டு அவளுக்கு 2015 கொடுத்தது. அது மாதிரி அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகம், காசிரங்கா பல்கலைக்கழகம் இவாளுக்கு டாக்டரேட் அவார்டு கொடுத்தது, அதாவது கௌரவ டாக்டர் பட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் தனியாக ஒரு காட்டினை உருவாக்கி இருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம் வீடு, வீட்டை சுற்றி காணப்படுகின்ற பகுதிகளிலே எண்ணற்ற மரங்களை நட்டு வைத்தோம் என்றால் நமக்கு மழையானது கிடைக்கும். நீங்களும் உங்கள் ஏரியாவில் நிறையா செடி இது மாதிரி வளர்த்து எல்லாம் பின்னால் எழுதப்படுகின்ற புத்தகங்களில் உங்களுடைய பெயருமே எழுதப்படலாம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.